ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 12 வகுப்பு வேதியியல் பாடம் 13 கரிம நைட்ரஜன் சேர்மங்கள். இந்த வீடியோவிலே பொது தேர்வில் கேட்கப்பட்ட சில முக்கிய வினாக்களை பற்றி பார்ப்போம். 1. அணிலின் பிரிடில் கிராப்ட் வினைக்கு உட்படுவது இல்லை, காரணம் கூறும். இது செப்டம்பர் 2020 கேட்கப்பட்டுள்ளது. இங்கு பார்ப்பது C6H5 bond NH2 என்ற அணிலின். இது பிரிடில் கிராப்ட் வினையினுடைய வினைவேக மாற்றியான நீரற்ற அலுமினியம் குளோரைடுடன் இணை புரிகிறது. AlCl3 என்பது லூயி அமிலம் என்பதை நாம் அறிவோம். அதே நேரத்தில் அணிலினில் உள்ள நைட்ரஜன் மீது பிணைப்பில் ஈடுபடாத தனித்த இணை எலக்ட்ரான் உள்ளது. இந்த தனித்த இணை எலக்ட்ரான்களில் ஒன்று லூயி அமிலமான அலுமினியம் குளோரைடுக்கு வழங்குவதன் மூலமாக சேர்க்கை விளைபொருள் உருவாகிறது. இதன் விளைவாக அணிலின் பிரிடில் கிராப்ட் வினைக்கு உட்படுவது இல்லை. அதாவது அணிலின் தனது தனித்த இரட்டை எலக்ட்ரானை அலுமினியம் குளோரைடு அதாவது லூயி அமிலத்திற்கு வழங்கி சேர்க்கை விளைபொருளை உருவாக்குவதற்கு காரணமாக எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை நிகழ்வது தடுக்கப்படுகிறது. அணிலின் பிரிடில் கிராப்ட் வினைக்கு உட்படுவது இல்லை. குறிப்பு: அணிலினானது லூயி காரமாக செயல்படுகிறது. அணிலினின் எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை. அணிலினுடைய அமைப்பை புரிந்து கொள்வோம். இங்கு பார்ப்பது C6H5NH2 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட அணிலின். அணிலினில் உள்ள நைட்ரஜன் மீது பிணைப்பில் ஈடுபடாத இரட்டை எலக்ட்ரான் உள்ளது. இது கார்பனுக்கு வழங்கப்படுவதன் காரணமாக உடன் இசைவு அமைப்புகள் உண்டாகின்றன. அதாவது இந்த பை எலக்ட்ரான் இந்த கார்பன் மீது நகர்கிறது. இதன் காரணமாக இந்த கார்பனானது எதிர்மின் தன்மையை பெறுகிறது. அதுபோல இந்த கார்பனின் பை எலக்ட்ரான் இந்த கார்பன் மீது நகர்வதன் காரணமாக இந்த கார்பன் எதிர்மின் தன்மையை பெறுகிறது. அதுபோல இந்த கார்பனின் பை எலக்ட்ரான் இந்த கார்பனை நோக்கி நகர்வதன் காரணமாக இந்த கார்பனானது எதிர்மின் தன்மையை பெறுகிறது. ஆக அணிலினில் 2 ஆர்த்தோ கார்பன்களும் 1 பாரா கார்பனும் அதிக எதிர்மின் தன்மையை கொண்டு காணப்படுகிறது. இதன் விளைவாக எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினை ஆர்த்தோ மற்றும் பாரா இடங்களில் நடைபெறுகிறது. இதை நினைவில் கொண்டு கேள்வி எண் 2, அணிலினின் புரோமினேற்ற வினையை எழுதுக. இது ஜூலை 2022 கேட்கப்பட்டுள்ளது. C6H5 bond NH2 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட அணிலினானது புரோமின் நீர் அல்லது புரோமின் அசிட்டிக் அமிலத்தின் முன்னிலையில் வினைப்படுத்தப்படும் பொழுது வினை சூழலில் புரோமின் பாண்ட் புரோமின் சிதைவுற்று Br- எனவும் Br+ ஆகவும் அயனி உருகின்றன. இதில் Br+ என்பது எலக்ட்ரான் கவர் பொருள். இந்த எலக்ட்ரான் கவர் பொருள் அணிலினில் உள்ள பென்சின் வளையத்தை நோக்கி நகரும் போது அணிலினில் ஆர்த்தோ மற்றும் பாரா இடங்களில் காணப்படுகின்ற ஹைட்ரஜன்கள் H+ ஆக Br- உடன் இணைந்து ஹைட்ரஜன் புரோமைடாக நீக்கப்படுகிறது. இதன் விளைவாக இந்த 3 இடங்களிலும் Br+ பதிலீடு அடைந்து 2,4,6-TriBromo அணிலினை தருகிறது. இவ்வாறு உருவான 2,4,6-TriBromo அணிலினானது வெண்மை நிற வீழ்படிவாக கிடைக்கிறது. இந்த வினையில் எலக்ட்ரான் கவர் பொருளாக இருப்பது Br+. கேள்வி எண் 3, பின்வரும் வினை வரிசையில் உள்ள ஏ மற்றும் பி சேர்மங்களை கண்டறிக. இது ஆகஸ்ட் 2021 கேட்கப்பட்டுள்ளது. CH3 bond NO2 நைட்ரோமீத்தேன். இது டின் பார் HCl அதாவது அமில ஊடகத்தில் ஒடுக்க வினைக்கு உட்படுகிறது. டின் மற்றும் HCl வினை புரிந்து பிறவி நிலை ஹைட்ரஜனை வழங்குகின்றன. இந்த பிறவி நிலை ஹைட்ரஜன் ஆனது நைட்ரோமீத்தேனை ஒடுக்குகிறது. எவ்வாறு ஒடுக்குகிறது என்பதை பார்ப்போம். நைட்ரோமீத்தேன் இவ்வாறு எழுதிக்கொள்ளும். இங்கு நைட்ரஜனுடன் ஈதல் சகப்பிணைப்பில் உள்ள ஆக்சிஜனும் நைட்ரஜனுடன் இரட்டை பிணைப்பில் உள்ள ஆக்சிஜனும் ஹைட்ரஜனால் ஒடுக்கப்பட்டு நீராக நீக்கப்படுகிறது. இதன் விளைவாக கிடைக்கின்ற முதன்மை விளைபொருளானது CH3 bond NH2 அதாவது மெத்தில் அமீன். இதுவே சேர்மம் ஏ. இந்த வினையில் பயன்படுத்தப்பட்ட மொத்த
ஹைட்ரஜன்களை பார்ப்போம். 2+4 ஆக 6. அதே நேரத்தில் நைட்ரோமீத்தேனானது நடுநிலை ஊடகமான ஜின்க் பார் அமோனியம் குளோரைடு என்ற ஒடுக்க காரணியுடன் ஒடுக்க வினைக்கு உட்படுத்தப்படும் பொழுது நைட்ரோமீத்தேனில் உள்ள ஈதல் சகப்பிணைப்பு ஆக்சிஜனானது நீராக நீக்கப்படுகிறது. அதே நேரத்தில் நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே உள்ள இரட்டை பிணைப்பில் பை பிணைப்பு முறிந்து ஒரு ஹைட்ரஜன் நைட்ரஜனிடமும் மற்றொரு ஹைட்ரஜன் ஆக்சிஜனிடமும் சேர்ந்து முதன்மை ஒடுக்க விளைபொருளான CH3 bond NH bond OH என்ற வாய்ப்பாட்டை கொண்ட மெத்தில் ஹைட்ராக்சில் அமீன் தருகிறது. இது சேர்மம் பி. இந்த வினையில் பயன்படுத்தப்பட்ட மொத்த ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கை 2+2 = 4. இந்த வீடியோவிலே இதுவரை பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட சில முக்கிய வினாக்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.